ஓம் சாந்தி. பிரம்மபாபா பக்தனாக இருந்தபோது சிவபாபா அவருக்கு அவருடைய 60வது வயதில் அவருக்கு ஒரு சாட்சாத்காரம் செய்தார், காட்சி காட்டினார். அப்பொழுதிலிருந்து அவர் புரிந்து கொள்கின்றார், நாம் எவ்வளவு தேக உணர்வுக்கும் 5 விகாரங்களுக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்பதை நன்கு புரிந்து கொண்டார். அவர் தன்னுடைய அனுபவத்தை கூறுகின்றார் அல்லவா பாருங்கள். இவரோ வைர வியாபாரியாக இருக்கிறார், அப்படி இருந்து கொண்டே எப்படி ஆகிவிட்டார்? போதும் பாபா, பாபா மூலமாக சக்கரவர்த்தி பதவி கிடைக்கிறது பாருங்கள். விநாசத்தையும் பார்த்தார், சொர்க்க ராஜ்யத்தையும் பார்த்தார். போதும், இந்த அடிமைத்தனத்தை விட்டுவிடு என்று சிவபாபா கூறினார். சாட்சாத்காரம் கிடைத்தது, ஆனால் ஞானம் உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் எனக்கு ராஜ்ய பதவி கிடைக்கிறது என்னும்போது பாபா சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அளிக்க வந்திருக்கிறார் என்றால் உடனே பிடித்து கொள்ள வேண்டும் அல்லவா பாபா. இது அனைத்தும் தங்களுடையது, தங்களின் வேலையில் ஈடுபடுத்தி ஆயிற்று. பாபாவும் அனைத்தையும் இந்த தாய்மார்களின் கையில் ஒப்படைத்து விட்டார். மாதர்களின் கமிட்டியை உருவாக்கினார், அவர்களிடம் பொறுப்புகளை கொடுத்து விட்டார். பாபா தான் அனைத்தையும் செய்வித்தார், சிவபாபா தான் மாதர்கள் மூலமாக செய்வித்தார். பாபாவிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சக்கரவர்த்தி பதவி கிடைக்கிறது என புரிந்து கொண்டார். எனவே இப்போது நீங்களும் அடையலாம் அல்லவா, வாழ்ந்து காட்டினார் பாபா. உடனடியாக அடிமைத்தனத்தை விட்டு விட்டார், யோசிக்கவே இல்லை. எப்போது விட்டாரோ அப்போதிலிருந்து மிகவும் குஷியில் வந்துவிட்டார். பலமுறை நாம் கல்பகல்பமாக தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறோம். பாபா பிரம்மகுமார் குமாரிகள் மூலமாக பலமுறை ஸ்தாபனை செய்திருப்பார். இப்படிப்பட்ட விஷயம் என்றால் ஏன் தாமதப்படுத்த வேண்டும்? பாபாவிடம் இருந்து நாம் 21 பிறவிகளுக்கு நிச்சயமாக ஆஸ்தி அடைய வேண்டும். பாபா வீடு வாசலை துறக்க வைக்கவில்லை. நல்லது, அவைகளையும் நன்கு பார்த்து கொள்ளுங்கள், தூய்மையாக இருங்கள், என்னை மட்டுமே நினைவு பண்ணுங்கள் என்று சிவத்தந்தை கூறுகின்றார். நாம் பாபாவுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் என்ற போதையும் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா பொற்கொள்ளராகவும் இருக்கின்றார் என்று கூறுகின்றார். அதனை பற்றிய ஞான சிந்தனை சற்று செய்வோம். பாரதம் மிகவும் அழகான தங்கயுகமாக இருந்தது, இப்போது கலியுகத்தில் இருக்கிறது. நீங்களும் கலியுகத்தில் இருக்கிறீர்கள், இப்போது கோல்டன் ஏஜில் போக வேண்டும். பாபா பொற்கொள்ளர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவில் இரும்பு செம்புனுடைய அழுக்கு படிந்திருக்கிறது, அதை நீக்குகிறார். இப்போது உங்களுடைய ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் பொய்யாக மாறிவிட்டிருக்கிறது. இப்போது மீண்டும் நீங்கள் உண்மையான தங்கமாக மாற வேண்டும். உண்மையான தங்கத்தில் நிறைய கலப்படம் கலந்திருப்பதால் ஒரே அடியாக முலாம் பூசப்பட்டதாக இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவில் இப்போது சிறிது தங்கம் இருக்கிறது, நகையும் பழையதாக இருக்கிறது. 2 கேரட் தங்கம் எனலாம். பாபா வந்து ஸ்ரீமத் கொடுக்கிறார், பாரதம் முற்றிலும் சொர்க்கமாக இருந்தது, வேறு எந்த தர்மத்தின் ராஜ்யமும் இல்லை. பிறகு அந்த சொர்க்கத்தில் போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் மாயை செய்ய விடுவதில்லை. மாயை உங்களை மிகவும் எதிர்க்கிறது, யுத்த மைதானத்தில் உங்களை மிகவும் தோல்வி அடைய வைக்கிறது. போக போக ஏதாவது புயலில் வந்து விடுகின்றார்கள், விகாரத்தில் விழுந்து ஒரே அடியாக முகத்தை கருப்பாக்கிக் கொள்கிறார்கள். பாபா இப்போதுதான் உங்களுடையவன் முகத்தை வெள்ளையாக்குகிறேன் என்கிறார். நீங்கள் விகாரத்தில் விழுந்து பிறகு முகத்தை கருப்பாக்கிக் கொள்ளாதீர்கள். யோகத்தினால் தங்களுடைய நிலையை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். சுத்தம் செய்து செய்து முழு கலப்படமும் போய்விடும். ஆகையால் யோக பட்டியில் இருக்க வேண்டும். பொற்கொள்ளர் இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்வார்கள். தங்கத்தின் கலப்படம் நெருப்பில் போடுவதால் நீங்கிவிடுகிறது.
பிறகு தங்கம் உண்மையான தங்கமாக மாறுகிறது, திரவமாக கூட மாறுகிறது. எவ்வளவு நீங்கள் என்னை நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு தூய்மையாகி கொண்டே போகிறீர்கள் என்று கூறுகின்றார். பொற்கொள்ளருடைய உதாரணத்தை கூறி தானும் அத்தகைய வேலையை, சிரேஷ்டமான செயலை செய்கிறேன் என்று விளக்கம் தருகின்றார். ஓம் ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் முக்கிய சாரம் 3/8/2022. இனிமையான குழந்தைகளே, எப்போது புத்தியில் ஞானம் இருக்கிறதோ அப்போது பாபாவின் நினைவு நிரந்தரமாக இருக்கும். ஞான யுக்து புத்தியினால் ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். கேள்வி: ஈஸ்வரன் வள்ளல், இருப்பினும் ஈஸ்வரன் பெயரில் தானம் செய்யக்கூடிய பழக்கம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது? ஏனென்றால் ஈஸ்வரனை தன்னுடைய வாரிசாக்கிக் கொள்கிறார்கள். இதனுடைய பலன் அடுத்த பிறவியில் அவர் கொடுப்பார் என்று நினைக்கிறார்கள். ஈஸ்வரனின் பெயரில் கொடுத்தல் என்றால் அவரை தன்னுடைய குழந்தையாக மாற்றிக்கொள்வதாகும். பக்தி மார்க்கத்தில் கூட குழந்தையாக மாற்றுகிறார்கள். அதாவது அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள். ஆகையால் ஒரு முறை அர்ப்பணம் ஆகுவதற்கு ஈடாக அவர் 21 பிறவிகளுக்கு அர்ப்பணம் ஆகிறார். நீங்கள் கிளிஞ்சலை எடுத்து வருகிறீர்கள், பாபாவிடமிருந்து வைரத்தை எடுத்து செல்கிறீர்கள். இதன் காரணமாகத்தான் சுதாமாவின் உதாரணம் எடுத்துக்காட்டு கூறப்படுகிறது. பாடல்: இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள். பாபா நமக்கு ஆன்மீக யாத்திரையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானம் புத்தியில் இருக்கிறதல்லவா? இப்போது நம்முடைய 84 பிறவிகள் முடிவடைந்திருக்கிறது. இது 84வது பிறவியின் சக்கரத்தின் யாத்திரை. இதற்கு வருவதும் போவதுமான யாத்திரை என்று கூட கூறப்படுகிறது. அனைவருமே வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வருதல் மற்றும் பிறவி எடுத்தல், போதல் என்ற விளையாட்டு நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது. மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தந்தை பொற்கொள்ளராகவும் இருக்கின்றார். ஆன்மீக குழந்தைகளே, இந்த யாத்திரையில் களைத்து போகாதீர்கள் என பாபா அடிக்கடி கூறுகின்றார். காம விகாரம் உங்களை கருப்பாக்கி விட்டுள்ளது, அது காமச்சிதையாகும். இது வந்து ஞான சிதையாகும். முக்கியமான விஷயமே காம விகாரத்தினுடையது தான் என்று தந்தை புரிய வைக்கின்றார். காம விகாரத்தின் மீது வெற்றியடைய வேண்டும். கிருஷ்ணரை ஈஸ்வரன் என்று நினைத்து கொண்டு கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறுகிறார்கள். உண்மையில் பலனை கொடுக்கக்கூடியவர் நானே. பக்தி மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களும் ரகசியங்களும் புரிய வைக்கப்படுகிறது. வரதானம்: நிமித்த உணர்வினுடைய அபியாசத்தின் மூலம் சுயத்தையும் மற்றும் அனைவரையும் முன்னேற்றக்கூடிய விலகிய மற்றும் அன்பானவராகுக. ஸ்லோகன்: சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள் நீங்கள். சதா சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள், துக்கத்தின் அலைகளில் வராதீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 3/8/2022. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். சமயப்படி தற்போது அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் நெருக்கத்தில் கொண்டு வந்து ஜுவாலை சொரூபத்தின் வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கான சேவை செய்யுங்கள். அதற்காக தேவை என்றால் பட்டிகள் செய்யுங்கள், அல்லது உங்களுக்குள் குழுவாக அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். கூடவே ஜுவாலை சொரூபத்தின் அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் செய்ய வையுங்கள். இந்த சேவையிலேயே ஈடுபட்டிருக்கும் பொழுது சிறு சிறு விஷயங்கள் தானாகவே விலகி போய்விடும். ஓம் ஓம் சாந்தி. 3/8/2022. இன்றைய முரளியின் ஞான சிந்தனை துளிகள். உயர்ந்த சிவதந்தை எங்களுக்கு இன்றைக்கு ஞானத்தை தருகின்றார். குழந்தைகளாகிய எங்களுக்கு ஞானம் வந்து புத்தியில நிலைத்திருக்க வேண்டும். அது மட்டுமன்றி தந்தையின்
நினைவில் நாங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அப்போ ஞானமும் நினைவு யோகம் இரண்டும் தான் எங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையாகும். இதில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் நிலைத்திருப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற இந்த ஞான யோகத்தை மற்றவர்களுக்கும் அறிய கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தி நாங்கள் எவ்வாறு வைரமானவர்களாகிறோம் அதை போல அவர்களும் ஆக வேண்டும். தந்தையோடு நாங்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அதை போல மற்ற ஆத்மாக்களும் தந்தையின் ஞான யோகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு நாங்கள் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்கள் கேட்பதற்கு பதிலாக எப்பொழுதுமே தந்தையின் நினைவு யாத்திரையில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஈடுபடும் பொழுது நாங்கள் களைப்படையக்கூடாது. அப்பாண்ட நினைவு யாத்திரையில் நாங்கள் ஈடுபடுவதற்கு எந்த விதமான களைப்பையும் நாங்கள் கொண்டிருக்க கூடாது. தந்தை எங்களுடைய குழந்தை என்று நினைத்து நாங்கள் அவரோடு எங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய வழியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றும் பொழுது எங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ராஜ்ய மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கின்றது. அதை அப்பா எங்களுக்கு தருகின்ற. ஓம் சாந்தி. இன்றைக்கு அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் எப்பொழுதும் பற்றற்றவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு குணங்களையும் கொண்டு ஒரு கருவியாக இருக்கின்ற உணர்வை நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு பயிற்சி செய்யும் பொழுது எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுதான் ஒவ்வொரு நாளும் அப்பா அடிக்கடி முரளியில் சொல்லுவார், பற்றற்ற பார்வையாளராக இருங்கள் என்று. அப்போ பற்றற்ற பார்வையாளராக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் லேசாக இருக்க முடியும். நாங்கள் பற்று கொண்டிருந்தால் அங்கே எங்களுக்கு ஒரு சுமை உண்டு வந்துவிடும். அதனால் பற்றற்றவர்களாக இருக்க வேணும், அதே நேரம் அன்பானவர்களாக இருக்க வேண்டும். இருந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மற்ற ஆத்மாக்களுக்கும் முன்னேற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். தந்தையின் நினைவில் இருந்து தந்தை எங்களை கருவியாக பயன்படுத்தி சேவிக்கின்றார் என்ற அந்த சிந்தனை எங்களை புத்தியில் நிரந்தரமாக இருக்கணும். இன்றைய ஸ்லோகம், எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷம் அதை அறுபவரின் குழந்தைகளாக இருக்கின்றோம். அதனால் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தும் நாங்கள் மகிழ்ச்சி என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாட வேண்டும். ஒரு பொழுதும் துன்ப அலைகள் வந்து எங்களுக்கு பாதிப்பை தரக்கூடாது, அதுக்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. சந்தோஷம் அடிக்கடி அப்பா சொல்லுவார், பிராமண வாழ்க்கை என்றாலே சந்தோஷம் உண்டு. அப்போ நாங்கள் மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மாக்களாக வலம் பெற வேண்டும். ஓம் சாந்தி.